ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்ளிங். இந்த கப்ளிங்னா என்ன, கப்ளிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ரெண்டாவது ஒரு பம்பில் வந்து கப்ளிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அனிமேஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டாவது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் அண்ட் டிப் எக்ஸ்சேஞ்சர், அப்புறம் டிஸ்லேஷன் காலம், ரிஃபைனரியில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பிகினர்ஸ், ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஃபிட்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கப்ளிங் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்ளிங் சொல்லக்கூடியது ஒரு டிவைஸு. இது வந்து ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப்புக்கு வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த கப்ளிங் பயன்படுத்தப்படுது. இந்த கப்ளிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கப்ளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜிட் கப்ளிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ரிஜிட் கப்ளிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கப்ளிங், ஸ்பிரிட் மஃப் கப்ளிங், அப்புறம் ஃப்ளான்ச் கப்ளிங் சொல்லிட்டு மூணு டைப்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். இந்த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்டு பின் டைப் கப்ளிங், யூனிவர்சல் கப்ளிங், ஓல்ட்ஹாம் கப்ளிங், கியர் கப்ளிங், பெல்லோ கப்ளிங், ஜா கப்ளிங், டயஃப்ரம் கப்ளிங் சொல்லிட்டு இதில் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்ஸில் வந்து டைப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கப்ளிங். இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கப்ளிங், வேரியபிள் ஸ்பீட் கப்ளிங் சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு கப்ளிங்ஸும் என்னென்ன இதுக்கு வந்து யூஸ் ஆகுது, எப்படி எப்படி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ரிஜிட் கப்ளிங். இந்த ரிஜிட் கப்ளிங் சொல்கிறது பேரலாக இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுத்துங்க. இந்த கப்ளிங் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கணும். அலைன்மெண்ட் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரிஜிட் கப்ளிங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் கப்ளிங் ஆர் மஃப் கப்ளிங் சொல்லுவாங்க. இந்த ஸ்லீவ் கப்ளிங் மஃப் கப்ளிங் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் இருக்கும். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ஷாப்லேயும் இன்னொரு ரெண்டு இன்னொரு ஷாப்லேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மஃப் கப்ளிங் சொல்கிறது. இது வந்து சிங்கிள் பீஸாக வரும். இதில் வந்து ஒரு ஷாப்டோட எண்டும் இந்த சைடில் வந்து இன்னொரு ஷாப்டோட எண்டும் இருக்கும். இது எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஷாப்டில் வந்து கீ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல வந்து உட்காந்துருக்கும். இது மூலமாக வந்து ஒரு ஷாப்டில் வந்து இந்த கப்ளிங் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ரெண்டாவது ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதில் கிரிப் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை டைட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து அதை வந்து ரிஜிடாக வந்து அதை வந்து பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த கப்ளிங் வந்து நம்ம வந்து ஹைஸ்பீடு ஏரியாவில் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங்கை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஷாப் டு ஷாப்ட் வந்து அலைன்மெண்ட் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் மஃப் கப்ளிங். இந்த ஸ்லீவ் கப்ளிங் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து ஹரிசாண்டலி கட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஸ்லீவ் கப்ளிங் மாதிரியே தான். இதில் வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணியிருப்பாங்க. இந்த கட் பண்ண பீஸை வந்து உங்களுக்கு வந்து போல்ட் நட் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் மஃப் கப்ளிங் சொல்கிறது. அப்புறம் ஃப்ளான்ச் கப்ளிங். இந்த ஃப்ளான்ச் கப்ளிங் சொல்கிறது நார்மலாக நம்ம பைப்லைன்ஸ் வந்து ஃப்ளான்ச் எடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த ஃப்ளான்ச் கப்ளிங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டயல் ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கப்ளிங் வந்து யூஸ் ஆகப்படுது. இந்த கப்ளிங் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்கிறோம் பார்த்துங்க. ரெண்டாவது இந்த கப்ளிங் இருக்குல்ல, இந்த கப்ளிங்லேயும் மூணு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ச் கப்ளிங், ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ச் கப்ளிங், மரைன் டைப் ஃப்ளான்ச் கப்ளிங் சொல்லிட்டு இருக்கு. இந்த மூணு கப்ளிங் டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிடு கப்ளிங்கில் வரும். அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் பார்ப்போம். இந்த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் சொல்கிறது ரெண்டு ஷாஃப்ட் வந்து லேட்ரல் அண்ட் ஆங்குலர் மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலுமே அதனுடைய மினிமம் மிஸ்அலைன்மெண்ட்டை வந்து அது கேதர் பண்ணிக்கிட்டு 100% அவுட்புட்டை வந்து தரதுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் யூஸ் ஆகுது. இந்த ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்டு பின் டைப் கப்ளிங் சொல்லுவோம். இந்த புஷ்டு பின் டைப் கப்ளிங் சொல்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃப்ளான்ச் கப்ளிங் இருந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டட்டு வருதுல அந்த பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் புஷஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் புஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளான்ச்சிலேருந்து இன்னொரு ஃப்ளான்ச்சை வந்து அழுத்தி நம்ம வந்து டைட் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து
மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலும் அது கேதர் பண்ணிக்கும். ஓகேங்களா. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கப்ளிங். இந்த யூனிவர்சல் கப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தப்படுது. மெயினாக இது ஆட்டோமொபைல் அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் டு கம்ப்ரஸர், கியர் பாக்ஸ் டு டர்பைன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆங்கிள், ஒரே உங்களுக்கு பேரலாக இருக்காது, சென்டர் டு சென்டராக இருக்காது, கொஞ்சம் மேலேயும் கிளையும் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய யூனிவர்சல் ஜாயிண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான, அதாவது நிறைய கப்ளிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஒரு ரெண்டு ஷாஃப்ட்டும் பேரலாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த யூனிவர்சல் கப்ளிங் சொல்கிறது கொஞ்சம் லென்த்தாக இருக்கக்கூடிய இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் வந்து கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலுமே இது வந்து கேதர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 100% எஃபிஷியன்சியை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்ஹம் கப்ளிங். இந்த கப்ளிங் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷாஃப்ட்டு சென்டர் டு சென்டர் இல்லாமல் மேலேயும் கீழேயும் இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓல்ஹம் கப்ளிங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கப்ளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹப் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருக்கும். இந்த ஸ்பைடரோடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதேமாரி ஸ்லைடிங், இந்த ரெண்டு புஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் சுத்தும் போது இந்த ஸ்பைடர் மேலேயும் கிளையும் போயிட்டு வந்துச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% எஃபிஷியன்சி கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்அலைன்மெண்ட் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு கான்ஸ்டண்டான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிற ஓல்டு ஹோம் கப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் கியர் கப்ளிங். இந்த கியர் கப்ளிங் சொல்றது வந்து ஹை டார்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் சைஸ் டயா இருக்குல்ல அந்த இடத்துலையும் இது வந்து பயன்படுத்தப்படுது. ஹை டார்க் வந்து எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கோ உங்களுக்கு வந்து பாய்லர் ஃபீட் வாட்டர் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கியர் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கியர் கப்ளிங்கோடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1. அதாவது உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து 1400 ஆர்பிஎம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பம்பும் அதே 1400 ஆர்பிஎத்தில் தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ 1:1 சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேரல் அலைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.01 to 0.02 inches வரைக்கும் மிஸ்அலைன்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதாவது 0.001 to 0.002 mm. ஓகேங்களா. அதே மாதிரி ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா 2 degrees வரைக்கும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த கப்ளிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கியர் கப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருக்கோம்ல இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இந்தந்த பார்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பெல்லோ கப்ளிங். இந்த பெல்லோ கப்ளிங் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். இது வந்து ஹைஸ்பீட் அப்ளிகேஷன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ப்ரிசிஷனான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்வோ மோட்டார்லாம் இருக்குல்ல அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெல்லோ கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜா கப்ளிங். ஜா கப்ளிங் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்குறது இந்த கப்ளிங் தான் பார்ப்பீங்க. சின்ன சின்ன பம்பில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜா கப்ளிங் இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு சைட்லேயும் ஹப் இருக்கும், சென்டரில் வந்து ஸ்பைடர் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜா கப்ளிங். இதை வந்து லவ் ஜாய் கப்ளிங்னும் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த கப்ளிங் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகுதுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங் வந்து எல்லா பம்ப்லேயுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து டயஃப்ரம் கப்ளிங். இந்த டயஃப்ரம் கப்ளிங்கும் இந்த லவ்ஜாய் கப்ளிங் மாதிரியே நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஹெவி பம்ப்ஸ் இருக்குல்ல, அதாவது பாய்லர் ஃபீட் வாட்டர் பம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் அப்ளிகேஷன்ஸ், ஒரு ஃபேனு அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் டு மோட்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோவர் டு மோட்டார், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டயஃப்ரம் கப்ளிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டார்ஷனல் ஏரியாவுக்கும் ஹை ஸ்பீடான ஏரியாலையும் இது வந்து பயன்படுத்தப்படுதுங்க. இந்த கப்ளிங் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிச்சிருக்கோம். ரெண்டு ஹப் இருக்கும், அதுக்கு இடையில ஸ்பேசர் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயஃப்ரம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டயஃப்ரம் சொல்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பிளேட்ஸ் வந்து என்ன ஆகும்னா இது மிஸ்அலைன்மெண்ட்டை வந்து கேதர் பண்ணிக்கும். ரெண்டாவது வைப்ரேஷன்ஸ் வந்தாலும் இதை வந்து
அது வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் ஓகேங்களா. இதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஹைஸ்பீட் அப்ளிகேஷன்ஸில் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுது. இந்த பம்பில் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துலையும் இந்த கப்ளிங் வந்து பார்க்க முடியும். இந்த கப்ளிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அனிமேஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கப்ளிங். இந்த ஃப்ளூயிட் கப்ளிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டார்ஷனல் ஏரியாவில் வந்து பயன்படுத்தப்படுதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹவுசிங் இருக்கும், அந்த ஹவுசிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் ஆயில் வந்து கொடுத்துருக்கோம். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கிற இம்பெல்லர் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ரொட்டேட் ஆகக்கூடிய இம்பெல்லர்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் ஆயில் வந்து பம்ப் ஆகும். பம்ப் ஆகிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இம்பெல்லரை போய் அதை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது ரொட்டேட் ஆகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் உள்ளது பம்ப் ஆகும், ரெண்டாவது உள்ளது வந்து டர்பைன் ஆகும். இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ என்னாகும், ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரு ஹைட்ராலிக் ஆயில் இருக்குன்னா அதை வந்து பம்பு மூலமாக பண்ணும்போது அதோடைய வெசல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் சைடில் இருக்கக்கூடிய பிளேட்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளூயிட் கப்ளிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை டார்ஷனல் ஏரியாவில் வந்து யூஸ் ஆகுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்குது, வேரியபிள் ஸ்பீடு, லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ரெண்டு இதில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ரெண்டாவது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஒரு வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பிளிட் வியூ இதுதான் அதில் வச்சுருப்பாங்க. பம்ப்பு மோட்டாரு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹப்பை வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு கீ வச்சுட்டு அதில் வந்து உங்களுடைய ஹப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் சென்டர் டு சென்டர் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை டிபிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதோடய மிஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ரேடியல் மிஸ் அலைன்மெண்ட், பேரல் மிஸ் அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அதை பக்காவாக அந்த ஸ்பேஸரை கொண்டு உள்ளே போட்டு அதை வந்து மார்க்கிங் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுருந்தோம்னா மார்க்கிங் செட் பண்ணி அதை கரெக்டான பொசிஷனில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் போல்ட்டை போட்டு டைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சாக்கெட் ஹெட் போல்ட்டை போட்டு அதை ஃபுல்லாக டைட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ஃப்ரீயாக ஹேண்ட் டைட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பம்ப் அப்ளிகேஷன்ஸில் வந்து பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தப்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் டவரில் வந்து லென்த்தியான ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த கப்ளிங்கோடைய அனிமேஷன் வீடியோ பார்த்தோம், இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கப்ளிங்ஸ் பார்த்தோமோ அந்த கப்ளிங்ஸ் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்துருக்குறோம். இன்னும் ஜீரோ பேக்லேஷ், ஹை டார்ஷனல் ஏரியா, டேம்பிங் ஏரியா, ஆயில் ப்ரூஃப் ஏரியா, ஆயில் ப்ரொடெக்ஷன் ஏரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார், சர்வோ மோட்டார், ஸ்டெப் அப் மோட்டார், அப்புறம் என்கோடர்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். இதில் என்னென்ன டைப் ஆஃப் கப்ளிங்ஸ் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கு சிம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு சர்க்கிளில் இதில் இருந்துச்சுன்னா சூட்டபிள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா சூட்டபிள் ஃபார் சம் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இது வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா. இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் மெயின்டெனன்ஸ், ஷட்டவுன், ரோட்டரி ஸ்டாட்டி எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது எக்யூப்மெண்ட் வைஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதை வந்து அந்த ஓவர் வியூஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்முடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் புது சேனல், அதனால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.